முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களும் பண்ணிருக்காருன்னு சொல்லி ஒரு சமீபத்துல ஒரு பேட்டில நீங்க சொன்னதை பார்த்தேன். இல்ல கம்ப்ளைண்ட்டும் அவர் மேலேயும் சேர்ந்து தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா ஸ்டாலின் மேலேயும் கொடுத்துருக்கீங்களா? பேக் எண்டா சேர்ந்து அவரும் தான் பண்ணியிருக்காரு. முதல்வர் வந்து மிகவும் வந்து கண்ணியத்தோட நடந்திருக்கார் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டுக்கு மட்டும் அல்லாமல் இந்தியாவுக்கே வந்து முன்மாதிரியாக நடந்து கொண்டிருக்கிறார். நம்பர் ஒன் சிஎம்ங்கிறாங்க, திராவிட மாடல் அப்படிங்கிறாங்க. எதுல நம்பர் ஒன் அப்படின்னு கேட்டா தமிழ்நாடு இன்னைக்கு கஞ்சா கலாச்சாரத்துல பெருசா போயிடுச்சு. அதுல தான் தமிழகம் நம்பர் ஒன்னா இருக்கு. நம்பர் ஒன் சிஎம் தமிழகம் மிளிர்கிறது, சூப்பரோ சூப்பர், சிக்ஸரோ சிக்ஸர், இப்படி வாய் கூசாமல் புள்ளி கொண்டிருக்கிறாங்க. என்னைக்கு சார் கேஸுக்கு எடுத்துகிட்டு போகிறீங்க? நீங்களும் வழக்கறிஞர் தான், ஆதாரத்தோட ஒரு வழக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா கோர்ட்டுக்கு போறது ஒரு நியாயமா இருக்கும். ஊழல் ஆதாரங்களை கஷ்டப்பட்டு திரட்டி வெளியிடுகிற ஒரு தலைவரை பார்த்து நீங்க ஏன் கேஸ் போடாம ஆதாரத்தை வெளியிடுறீங்கன்னு கேட்கணுமா? அதெல்லாம் ஊழல் செஞ்சுட்டே இருப்பாங்க, நீங்க மக்கள் முன்னாடியே வச்சுட்டு இருப்பீங்க, அவங்க தண்டனை அடையாமே இருப்பாங்க, அடுத்த ஆட்சியும் வரும், அடுத்தவங்களும் அதே மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க, வழக்கறிஞர்கிட்ட போகவே மாட்டாங்க அப்படிதானே சார்? சூப்பர். இதுக்காகவே பாண்டிச்சேரி போயிட்டு வரேன், டேங்க் ஃபில் பண்ணிட்டு வரேன். ஏன்னா அரசியல் ரீதியாக நிறைய பயணம் பண்ணுறோம், அங்கே போட்டால் நமக்கு ஒரு 500 ₹600 ₹700 மீறுதுன்னு சொல்லிட்டேன். நீங்களே? ஆமாம். அப்போ கஷ்டப்படுவாங்க. தமிழச்சியின் மார்பில் பால் கொடுத்தவர்கள், தமிழ் அல்லாத பிற மொழி பேசுபவர்கள் தமிழ் பேசும்போது சந்தோஷப்படுவாங்க சார். உண்மையான தமிழர்களுக்கு இந்த உணர்வு இருக்கும். அண்ணல் அம்பேத்கர் வழியில் இந்த அரசு நடக்கவில்லை, நாங்க எதுக்கு அதை சொல்லணும்? காமராஜர் அவர்கள் வழியில் இந்த அரசு நடக்கவில்லை, நாங்க ஏன் சொல்லணும்? ஐஎன்டி தமிழ் 24 நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே இணைந்திருப்பவர் பாஜகவின் மாநில செயலாளர் வழக்கறிஞர் அஸ்வத்தமன் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கிறது, வாருங்கள் கேட்கலாம். வணக்கம். வணக்கம். சீலிடப்பட்ட கவர் முதல்வர் மு க ஸ்டாலின் மட்டும் அறிந்தது, சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர் மட்டும் அறிஞ்சது, ஜனாதிபதி முர்மு அவர்கள் முன்னாடி மனு கொடுத்துருக்காங்க ஆளுநருக்கு எதிராக, இதை பற்றி உங்களுடைய பார்வை? அதாவது என்ன சொல்கிறது, தவறு செய்தவர்களே வந்து ஊரில் சொல்லுவாங்க, ஒரு கதை சொல்லுவாங்க, திருடனே வந்து திருடன் திருடன் கத்திட்டு ஓடனானா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த மாதிரி மரபுகளை மீறியிருப்பதை தாண்டி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பிரிவுகளையே வயலேட் பண்ணி, அந்த விதிகளையே அந்த பிரிவுகளையே மீறி, இன்னும் சொல்லப்போனால் அவர்களது கூட்டணி கட்சி எம்எல்ஏக்களை வைத்து ஐபிசியில் ஒரு தண்டனையாக சொல்லப்படுகிற ஒரு குற்றத்தை செய்திருக்கிறார்கள் இவர்கள். நியாயமாக வந்து பார்த்தா ஆளுநர் அலுவலகம் தான் இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். இவர்கள் வந்து ஆளுநர் மீது புகார் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறது ஒரு கேலிக்குரிய ஒரு நகைச்சுவை. ஆளுநர் வந்து மத்திய உள்துறை அமைச்சகத்துக்கு புகார் கொடுத்துருப்பாரா? அவர் புகார் கொடுக்கணும்னு அவசியமே இல்லைங்க. ஆளுநரே இவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு தகுதியுடைய ஒரு நபர், போய் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடிய அத்தாரிட்டியாக இல்லை. ஆளுநர் என்பவர் தான் தமிழகத்தினுடைய அரசினுடைய தலைவராக அரசியலமைப்பு சட்டத்தால் சொல்லப்படுகிற ஒரு நபர். ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படிங்கிற பிஸ்னஸ் ரன் பண்ணுறதே வந்து ஆளுநர் தான் அப்படின்னு சொல்லி தான் அரசியலமைப்பு சட்டம் சொல்லுகிறது. உங்களுக்கு தெரியும், ஒரு ஆட்சியை கலைப்பதற்கான பரிந்துரை செய்வதற்கான உரிமை கூட 356 ஆளுநருக்கு இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தமிழக அரசாங்கத்தினுடைய அத்தனை நடைமுறையும், உதாரணத்துக்கு இப்போ ஜீவோ போடுறாங்க அப்படின்னு சொன்னால் ஆளுநரின் உத்தரவுப்படி அப்படின்னு சொல்லி தான் ஜீவோ போடுவாங்க. அதனால் உங்களுக்கு வந்து தமிழக அரசாங்கத்தினுடைய அத்தனை நடைமுறைக்கும் அதிகார அமைப்பின் தலைவராக இருப்பது ஆளுநர். அதனால் அவர் போய் இவங்க மேலே யார்கிட்டையும் கம்ப்ளைண்ட் பண்ணணும் அவசியம் இல்லை, நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னால் அவரே நடவடிக்கை எடுக்கலாம். இப்போ நான் வந்து ஆளுநர்கிட்ட ஒரு மனு ஒன்று கொடுத்துருக்குறேன். அதாவது வந்து பொன்முடி அவர்கள் ஆளுநரை பணி செய்ய விடாமல் தடுக்கிற விதத்தில் சைகை காட்டி வந்து ரொம்ப ஒரு ஐபிசியில் 124 சட்டப்பிரிவின் கீழான குற்றங்களை செய்திருக்கிறார். முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களும் பண்ணியிருக்காருன்னு சொல்லி ஒரு சமீபத்தில் ஒரு பேட்டில் நீங்கள் சொன்னதை பார்த்தேன். இல்லை கம்ப்ளைண்ட்டும் அவர் மேலேயும் சேர்த்து தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா இதெல்லாம் மேலேயும் கொடுத்துருக்கீங்களா? பேக் எண்டாக சேர்ந்து அவரும் தான் பண்ணியிருக்காரு. இவங்க மீது கிரிமினல் ப்ராசிக்யூஷன் எடுப்பதற்கான ஒரு அனுமதி தரணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். குறைந்தபட்சம் பொன்முடி அவர்கள் மீதான ஒரு அனுமதியாவது கிடைத்துவிடும் அப்படின்னு நம்புகிறேன். ஏன்னா சட்டப்பூர்வமாக அவர் நேரடியாகவே அந்த குற்றத்தை செய்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் வந்து
அந்த 124 ஐபிசி சபாநாயகர் அனுமதி இல்லாமல் இவங்க ரெண்டு பேர் மேல கொடுக்க முடியுமா? அமைச்சர் மேல சபாநாயகரை விட ஆளுநருக்கு பவர் அதிகம். நீங்கள் சிஆர்பிசி 197 பொறுத்த வரைக்கும் பப்ளிக் சர்வெண்ட் மேலே நடவடிக்கை எடுப்பதற்கு உங்களுக்கு வந்து பர்மிஷன் வாங்கணும். சிஎம் மேலேயும் ஒரு மினிஸ்டர் மேலே எடுக்கணும்னா சபாநாயகருக்கு அங்கே ரோல் கிடையாது. சபாநாயகர்ன்றவர் அந்த சபைக்கு மட்டும்தான் நாயகர், பட் ஆளுநர் என்பவர் ஆட்சிக்கே நாயகர். அதனால் இவங்க மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் ஆளுநர் தான் வந்து அனுமதி கொடுக்கணும். அதுக்கு தான் அனுமதி கேட்டேன். இதனால தான் இந்த 350 ஆளுநரால் கலைக்க முடியும்னு சொல்கிறனால தான் இன்றைக்கி எச் ராஜா அவர்கள் வந்து ஒரு பதிவு பட்டிருக்காரா, திமுக வந்து ஒழுங்காக நடந்து கொள்ளலைன்னா ஆட்சி கலைக்கப்படும்ன்ற மாதிரி ஒரு பதிவு இன்றைக்கி காலையில் போட்டிருக்காரு. இதனால தான் இருக்கும் நினைக்கிறீங்களா? இல்லை, இப்போ உங்களுக்கு 356 இருக்குது தானே, ப்ரொவிஷன் இருக்குது தானே, அது எல்லாருக்குமே தெரியும் தானே. அந்த விதத்தில் தான் எங்களுடைய முன்னாள் தேசிய செயலாளர் திரு எச் ராஜய்யா அவர்கள் அது மாதிரி போட்டிருக்காரு. கவர்னர் உரையின் அன்று வந்து முதல்வர் வந்து மிகவும் வந்து கண்ணியத்தோடு நடந்திருக்கார் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்லாமல் இந்தியாவுக்கே வந்து முன்மாதிரியாக நடந்து கொண்டிருக்கிறார் மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்லிட்டு அப்பாவோ அவர்கள் சொல்லியிருக்கார். இதை பற்றியான உங்களுடைய பார்வை என்ன சார்? சார், அதாவது இவங்க தொலை தாங்க முடியல சார். நம்பர் ஒன் சிஎம்ங்கிறாங்க, திராவிட மாடல் அப்படிங்கிறாங்க. எதில் நம்பர் ஒன் அப்படின்னு கேட்டால் தமிழ்நாடு இன்றைக்கி கஞ்சா கலாச்சாரத்தில் பெருசாக போயிடுச்சு. அதில் தான் தமிழகம் நம்பர் ஒன்னாக இருக்குது. சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து போயிருக்கிறது, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. நீங்கள் பாருங்கள், முன்னாடியெல்லாம் வந்து குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிறதுக்கு அடம்பிடிப்பாங்க. இப்போ வாத்தியாரங்கள்லாம் ஸ்கூலுக்கு போக பயப்படுறாங்க. ஏன்னா பள்ளி குழந்தைகள் வந்து கஞ்சா போதைக்கு அடிமையாகி வாத்தியாரங்கள் அடிக்க வராங்க. அதே மாதிரி முன்னாடியெல்லாம் பெண் பிள்ளைகள் வெளியில் போக பயப்படுவாங்க. இப்போ பெண் போலீஸே வெளில போக பயப்படுறாங்க. திமுக காரங்க எங்கே வந்து நம்மகிட்ட தப்பாக நடந்துப்போம், நடவடிக்கை எடுத்துட்டாரு. இந்த கலாச்சாரம், இந்த கலாச்சாரம், இந்த மேட்ரு வெளில வந்திருக்கு, நடவடிக்கை எடுத்துட்டாங்க. எத்தனை மேட்ரு வெளில வராமல் பெண்கள் பயந்துட்டு இருக்காங்கன்னு எப்படி தெரியும் உங்களுக்கு? இந்த கலாச்சாரம் இது நல்ல ஒரு சைனா? இது ஒரு நல்ல அடையாளமா? இது ஒரு நல்ல ஆட்சிக்கான ஒரு அடையாளமா? பேய் ஆட்சி செய்கிற மாதிரி உங்களுக்கு தெரியலையா? பிணம் தின்னும் சாஸ்திரங்கள் இங்கே வந்து பாரதி சொன்ன மாதிரி நடைமுறையில் இருப்பது உங்களுக்கு புரியலையா? எதில் நம்பர் ஒன் இன்றைக்கி தமிழக அரசாங்கம்? மக்கள் எல்லாம் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், ஊரெல்லாம் பலன் ஒண்டி வச்சிருக்காங்க. நாங்கள் நடவடிக்கை எடுப்பதால் தான் எல்லாமே வெளியே தெரிகிறது, இதனால் தான் இவங்க குற்றச்சாட்டே வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து போதை கலாச்சாரத்தை பற்றி பேசும்போது நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் உங்களுக்கு தெரியுது, அதனால தான் நீங்கள் குற்றச்சாட்டெல்லாம் வைக்கிறீங்கன்ற மாதிரி தான் முதல்வர் அவர்கள் ஸ்டாலின் பேசுகிறார். கஞ்சா போதையை தட்டி கேட்ட காரணத்திற்காக தூத்துக்குடியில் ஒரு நபர் வந்து ஒரு பெரிய ஆலயத்தினையும் ஒரு ஹோட்டல் முதலாளி கொலைவரி தாக்குதல் நடத்தப்பட்டது அவர் மேலே. என்ன பண்ணாங்க, என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? எல்லா மாவட்டங்களிலும் இன்றைக்கு கஞ்சா இருக்கிறது, பெட்டி கடையில் கிடைக்குது கஞ்சா. என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? எந்த விதத்தில் அதை கட்டுப்படுத்தினாங்க? இன்றைக்கி வந்து பள்ளி மாணவர்கள் கெட்டு போகிறாங்க சார், சீரழிஞ்சு போகிறாங்க சார். என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? கஞ்சா போதையில் இன்றைக்கு தமிழ் இளைஞர் சமூகம் தடம் தெரியாமல் போய் கொண்டிருக்கிறது, அவர்களது வாழ்க்கையை இழந்து கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு புறம் டாஸ்மார்க்கு. இவங்க என்ன சொன்னாங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் டாஸ்மாகம் படிப்படியாக மூடுவோம்னு சொன்னாங்களா இல்லையா? என்ன எங்கே நடந்திருக்கு? தமிழக இளைஞர்களுடைய வாழ்க்கை, தமிழக இளம் விதவைகள் அதிகமாகி கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் சென்னை முழுசும் பாருங்கள், எவ்வளவு குளறுபடிகள் வந்து. இன்றைக்கி மழை வந்தப்போ நல்ல வேலை முன்னாடி வந்த மாதிரி பெருமழை வரலை. எல்லா பக்கமும் பள்ளம் நோண்டி வச்சுருக்காங்க. சவுத் சென்னையில் ஒருத்தர் ஊந்தார், நார்ச்சென்னையில் ஒரு பொண்ணு விழுந்தாங்க. வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி சோகோ கம்பெனியினுடைய முதலாளி வந்து டுட்டு போட்டிருந்தார். அவங்க கம்பெனியில் வேலை செஞ்ச ஸ்ரீதர் வேம்பு அவர்கள், அவங்க கம்பெனியில் வேலை செஞ்ச ஒரு பெண் வந்து சாலை சரியில்லாத காரணத்தினால, தமிழக அரசாங்கம் பராமரிக்காத காரணத்தினால போரூர் பக்கத்தில் நினைக்கிறேன் விழுந்து இறந்து போனாங்க. சார், மெட்ரோவுக்கு போட்டுட்டு இருக்காங்க, அது ஒரு பக்கம் நோண்டிகிட்டே இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த சாக்கடை ஆடுறதுக்கு நோண்டிட்டு இருக்காங்க, அதுக்குள்ளே மழை வந்துருச்சு. பிளானிங் சார், இதெல்லாம் நோன்றதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் சார், பிளானிங். நீங்கள் வந்து எல்லா பக்கமும் பிளானிங் இல்லாமல், ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் இன்னொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் நடுவில் கோஆர்டினேஷன் இல்லாமல் மக்களை சித்திரவதை செய்து கொண்டிருக்கிறார்கள். டிராஃபிக் போலீஸினுடைய அட்டகாசம் அளவுக்கு மீறி போயிட்டுருக்கு. எல்லா அகலமான சாலைகளையும் டிராஃபிக் போலீஸ் வந்து பேரிகார்ட் போட்டு மூடிடுறாங்க, நினச்சா மூடுறாங்க. மக்களை வந்து சுத்த சொல்கிறாங்க. 10 கிலோமீட்டர், 20 கிலோமீட்டர் சின்ன சந்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா இருக்கிற ஆயிரக்கணக்கான வாகனங்கள் எல்லாம் உள்ளே போயிடுது. எந்த இடத்தில் இங்கே இந்த நிர்வாகம் சரியாக நடந்து கொண்டிருக்கிறது? காவல்துறையா? கிடையாது. போக்குவரத்து காவல்துறையா? கிடையாது. ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டா? கிடையாது. காவல்துறை சட்டம் ஒழுங்கை கட்டுப்படுத்துவதிலா? கிடையாது. ஊழலற்ற ஆட்சியிலா? கிடையாது. எந்த விதத்தில் தமிழக அரசாங்கம் முன்மாதிரியாக, திராவிட மாடல்னு சொல்கிறாங்க, மாடல்னால் முன்மாதிரி, எந்த விதத்தில் இவர்கள் முன்மாதிரியாக இருக்கிறார்கள்? ஆனால் சொல்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் சிஎம், தமிழகம் மிளிர்கிறது, சூப்பரோ சூப்பர், சிக்ஸரோ சிக்ஸர், இப்படி வாய் கூசாமல் புலிக் கொண்டிருக்கிறார்கள்.
அந்த விதத்தில் அப்பா அவர்களும் பேசுகிறார், சபாநாயகர் என்பவர் நடுவு நிலைமையாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிற ஒரு மரியாதைக்குரிய பதவியை வகிப்பவர். அப்பா அவர்கள் இப்படி நடந்து கொள்வது என்பது வரம்பு மீறிய ஒரு செயல். பாஜக தலைவர் அண்ணாமலை, 13 அமைச்சர்கள் மேலே ஊழல் குற்றச்சாட்டு ரெடியாக இருக்கு, நாங்கள் ஒன்று ஒன்றா வெளியிட போகிறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு. நிர்வாகிகளும் இதை வந்து மக்கள்கிட்ட போய் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி. என்றைக்கு சார் கேஸுக்கு எடுத்துகிட்டு போகிறீங்க? நீங்களும் வழக்கறிஞர் தான், ஆதாரத்தோட ஒரு வழக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் கோர்ட்டுக்கு போகிறது ஒரு நியாயமாக இருக்கும். அதை தான் வந்து எதிர்கட்சிகளும் கேட்டுட்டு இருக்காங்க, திமுகவும் அதை தான் சொல்லுது. எங்கள் மேலே ஊழல் குற்றச்சாட்டு ஆதாரத்தோடு இருக்குன்னு நீங்கள் வந்து சொல்லிட்டு இருக்கீங்க, அப்போ கேஸ் போட வேண்டியது என்ன? வெறும் எக்ஸல் சீட்டை வச்சுட்டு தான் அண்ணாமலை வந்து சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு. நீங்கள் பாஜக ஒரு பொறுப்பான எதிர்கட்சியாக செயல்பட்டு ஊழலுக்கு எதிராக நடக்கிற விஷயங்களை ஆதாரங்களோடு வெளிப்படுத்தும் பொழுது பத்திரிகை துறையாக அந்த ஊழலில் இருக்கிற ஆதாரத்தினுடைய முகாந்தரத்தை ஆராய்ந்து முகாந்திரம் இருப்பதாக நீங்கள் கருதினால் அது சம்பந்தமான கட்டுரைகளை வெளியிட்டு மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். இதுதான் பத்திரிகை துறையினுடைய நடைமுறை. எவ்வளவு நாட்களாக அப்படித்தான் செயல்பட்டு கொண்டு வந்தது. ஆனால் ஏன் சார் இப்போ இப்படி மாறிட்டீங்க? ஊழலுக்கான ஒரு ஆதாரத்தை நாங்கள் வெளிப்படுத்தும் போது பத்திரிகையை கூப்பிட்டு எங்களுடைய மாநில தலைவர் அவர்கள் கருப்புல எவ்வளவு பெரிய ஃபைல் கொடுத்தாரு பாத்தீங்களா இல்லையா? அதை வெளியிட்டாங்களா? ஒரு மணி நேரம் போடுறோம்னு சொன்னாங்க, போட்டாங்களா? இது பத்திரிகை துறையினுடைய வேலையும் கூட சார், நடக்கிற ஊழலை அவர் பத்திரிகையாளர் கிடையாது சார. பத்திரிகையாளர் நீங்க வந்து பிரஸ் மீட் எல்லாம் வைக்கிறீங்க, கூப்பிடுறீங்க, நீங்க இருக்கிற எல்லா 10 பேருக்கும் நீங்க கொடுக்கலாம் இல்லையா? இதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் வெளியிடுங்க அப்படின்னு நீங்க சொல்லி சொல்லலாம் இல்லையா சார்? அதுல ஒரு 5 பேர் பத்திரிகையாளர் கொடுப்பாங்க இல்லையா உங்களுக்கு? கேளுங்க, இப்போ நீங்கள் இந்த கேள்வி வச்சிங்கல்ல, இந்த கேள்வியில் இருக்கிற தவறு தான் நான் உங்களுக்கு சுட்டி காட்டுறேன். அது உதாரணம், உதாரணத்தோடய நீங்கள் வந்து பயணப்படுறீங்க. ஆனால் நான் கேட்ட கேள்வி என்னென்னா, நான் வந்து 13 பேருடைய அமைச்சர்களுடைய ஊழல் பட்டியலை வெளியிடுகிறேன் என்று நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், ஒரு பத்திரிகையாளராக அந்த ஊழல் பட்டியல் வெளிவரும்பொழுது அதில் இருக்கிற முகாந்திரத்தை ஆராய்ந்து அதை மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டுமா, அல்லது ஊழல் ஆதாரங்களை கஷ்டப்பட்டு திரட்டி வெளியிடுகிற ஒரு தலைவரை பார்த்து நீங்கள் ஏன் கேஸ் போடாமல் ஆதாரத்தை வெளியிடுறீங்கன்னு கேட்கணுமா? அரசியல் கட்சி கட்சியை பொறுத்தவரை மக்களிடம், மக்கள் தான் நீதிமன்றம், மக்களை விட ஒரு மிகப்பெரிய நீதிமன்றம் கிடையாது. மக்கள் இவர்களை தண்டிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு எஜமானர்களாக, ஒரு மிகப்பெரிய நீதிபதிகளாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு இவர்களை தண்டிப்பதற்கு, குற்றத்திற்கு தண்டனை வழங்குவதற்கு 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வாய்ப்பு வழங்குகிறது. ஊழல் செஞ்சுட்டே இருப்பாங்க, நீங்க மக்கள் முன்னாடியே வச்சுட்டு இருப்பீங்க, அவங்க தண்டனை அடையாமே இருப்பாங்க, அடுத்த ஆட்சியும் வரும், அடுத்தவங்களும் அதே மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க, வழக்கறிஞர்கிட்ட போகவே மாட்டாங்க, அப்படிதானே சார்? சூப்பர், நீங்க இவ்வளவு கேள்வி கேக்குறீங்கல்ல. ஆமா, நீங்க ஏன் ஊழலை வெளிப்படுத்த மாட்டீங்க சார்? நீங்க ஒரு ஊழலை உங்க ஊடகம் வெளிப்படுத்திருக்கா? ஒரு ஊடகத்தை நீங்க ஆராய்ச்சி பண்ணி போட்டிருக்கீங்களா? உங்க கடமையை நீங்க செய்யுங்க சார். நாங்க கடமையை செய்யறவங்ககிட்ட வந்து நீங்க அதை பண்ண மாட்டீங்க, நீங்க இதை பண்ண மாட்டீங்க, ஊடகங்கள் ஏன் பண்ண மாட்டீங்க? இவ்வளவு பெரிய ஊழல் ஆட்சி நடந்துகிட்டு இருக்கே, ஊடகங்கள் என்ன பண்ணீங்க? ஏதாவது ஒரு ஊழல் நீங்கள் வெளிப்படுத்துறீங்களா சார்? 2 வருஷம் ஆட்சியில் ஊழல் நடக்குதுன்னு எல்லாருக்குமே தெரியும், 8 கோடி பேருக்கும் தெரியும். இது ஒரு ஊழல் மலிந்த ஒரு ஆட்சின்னு சொல்லி இவர்கள் சம்பாதித்து வச்ச பணத்தை தான் துபாயிலேருந்து போட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்கன்னு நல்லா தெரியும். ஏன் பத்திரிகைகள் பேசலை? ஏன் பத்திரிகைகள் கண்டுபிடிக்கல? பத்திரிகைகள் ஏன் மக்களுக்கு அதை வெளிப்படுத்தலை? இன்றைக்கு ஒரே ஒரு அரசியல் கட்சி ஊழலுக்கு எதிராக நின்று பேசி கொண்டிருக்கிற ஒரே ஒரு அரசியல் கட்சிக்காக பாரதிய ஜனதா கட்சி இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு தலைவராக அண்ணாமலை அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார். நீங்கள் எங்களை பார்த்து தான் கேள்வி கேட்குறீங்களே ஒழிய, நாங்கள் நீங்கள் ஆசைப்படுற மாதிரி இதை சட்டப்பூர்வமாகவும் கொண்டு செல்வோம். இப்போ இந்த ஏற்கனவே இந்த மேட்டரில் கூட நாங்கள் ஊழலை வெளிப்படுத்தின போட்டி அதோடு நிப்பாட்டலை. நாங்கள் ஆன்டி கரப்ஷனில் நாங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி தான் இருக்கோம். சட்டபூர்வமாக எங்கெங்கெல்லாம் நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் பண்ணிட்டு தான் இருக்கோம். நாங்கள் சொல்றது மக்களிடம் கொண்டு செல்வது, அது மிக முக்கியம். ஏன்னா நாங்கள் மக்களை நீதிபதிகளாக பார்க்குறோம், மக்கள் தான் இவர்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். ஊடகங்களும் அவர்களது பணியை நேர்மையாக செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். மத்திய அரசு சொல்வதால் தான் நாங்கள் வரியெல்லாம் ஏற்றுறோம் அப்படின்னு சொல்லி அமைச்சர் ரகுபதி அவர்களே சொல்லியிருக்காரு. சொத்து வரி ஏற்ற காரணமே வந்து மத்திய அரசு வந்து நீங்கள் ஏற்றினாதான் நாங்கள் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு நாங்கள் வந்து நிதி தருவோம்னு சொன்னதால் தான் நாங்கள் ஏற்றிருக்கோம் அப்படின்னு சொல்லி சட்டசபையில் சொல்லியிருக்காரு. மத்திய அரசு ஊழல் பண்ணாமல் கூட தான் ஆட்சி நடத்த சொல்லுது, பண்ண வேண்டியது தானே? மத்திய அரசு நீட்டு வேணும்னுது, ஒத்துக்க வேண்டியது தானே? இப்போ மத்திய அரசாங்கம் சொல்கிறத செய்துட்டு தான் இவங்க ஆட்சி நடத்திட்டு இருக்காங்க, ஒத்துக்கிறாங்களா? இப்படிலாம் சொல்கிறாங்கல்ல, மத்திய அரசாங்கம் தர்ற பணத்தில் தான் மாநில அரசாங்கமே இயங்கிக்கிட்டு இருக்குது.
பிரதமர் வீடு கட்டும் திட்டம் மத்திய அரசாங்க தரப்போனோம், கிராம சாலைகள் திட்டம் நீ கிராமத்து கிராமம் நல்லா போட்டிருக்கே மத்திய அரசாங்கத்தோட திட்டம், பிரதமரின் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் வர ஃபண்டை வச்சு தான் உள்ளாட்சி துறையில் எல்லா பணிகளும் நடந்துகிட்டு இருக்குது, ஸ்கூல் பில்டிங் கட்டுறதுக்கு மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டம் பணம், இதில் ஜிஎஸ்டியில் வந்து எங்களுக்கு வரல வரலன்றாங்க, அதுலேயும் 50% ஜிஎஸ்டி மத்திய அரசாங்கம் எங்களுக்கு கொடுத்துருது, அது இல்லாமல் இதுவரை தமிழகத்திற்கு 7 லட்சம் கோடி வரையில் நலத்திட்ட உதவிகள் செய்யப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் சொல்லணும்ல, நீங்கள் சொல்கிற சொத்து வரியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இடத்தை முடிவு செய்து போட் ஹவுஸில் ஒரு வரி போடுங்க, போட் ஹவுஸில் தயாநிதி மாறன் மாதிரி மிகப்பெரிய பணக்காரர்கள் இருக்கிற இடத்துல கொஞ்சம் கூடுதலாக வரி போடுங்க, அடுத்து பெசன் நகருக்கு அதை விட கொஞ்சம் கூடுதலாக போடுங்க, திருவான்மையூரில் கொஞ்சம் மருதீஸ்வரர் நகரா அங்கே கம்மியாக போடுங்கன்னு சொல்லுது மத்திய அரசாங்கம். இதை தான் சொல்லியிருக்க வழிகாட்டும் நெறிமுறைகளில். இவங்க என்ன பண்ணுறாங்க, போட் ஹவுஸுக்கும் மருதீஸ்வரர் நகருக்கும் ஒரே வரி போடுறாங்க, மத்திய அரசு அப்படி போட சொன்னிச்சா, தெருவுக்கு தெரு வித்தியாசம் பார்க்க சொல்லியிருக்கு. இந்த தெரு இப்போ எப்படி இருக்குது, டி நகரில் இந்த தெரு அப்படியே இந்த பக்கம் போனீங்கன்னா கொஞ்சம் வந்து வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்கிற மக்கள் வாழ்கிற பகுதி அப்படியே இந்த சாலைக்கு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இருக்கும். கம்யூனிஸ்ட் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனி மாதிரி பயங்கர பிரம்மாண்டமாக கட்டிருப்பாங்க, பேர் தான் கம்யூனிஸ்ட் ஆஃபீஸு, தாம்சன் குக்லாம் அங்கே தான் வாடகைக்கு இருக்காங்க. அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஏரியா இருக்குது. இவங்க இந்த ஏரியாவுக்கும் அந்த ஏரியாவுக்கும் ஒரே வரி போட்டு வச்சுருக்காங்க சார், தப்பு இல்லையாது, மக்கள் மேலே அக்கறை இருக்கிற ஒரு அரசாங்கம் அப்படி பண்ணுமா, பண்ணியிருக்காங்க. அப்போ நீங்கள் கூட பெட்ரோல் விலையை ஏற்றல, நாங்கள் குறைச்சி ஏழையாக இருக்காங்க, அவங்க பார்த்தீங்கன்னா 100-10,000 தான் சம்பளம் இருக்காங்க, அவங்களுக்கு 50 ரூபா கொடுக்கலாம்ல, ஆயில் கம்பெனிக்கிட்ட சொல்லி 50 ரூபாய்க்கு கொடுங்க, கார் வச்சுருக்காங்க எப்படி அவங்களுக்கு வந்து இதை கொடுங்க, எப்படி என்ன லாஜிக் பாருங்கள் நீங்கள், உங்கள் லாஜிக்கு பெட்ரோல் பங்கில் வந்துட்டு உட்காந்துட்டு வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கீங்கன்னா சர்டிஃபிகேட் வாங்கினதுக்கப்புறம் வறுமை கோட்டுக்கு ரேஷன் கடையில் கார்டு வெள்ளை கார்டு நீங்கள் கொடுக்கலையா, அதே மாதிரி இந்த கார்டை கொடுத்தா முடிஞ்சு போச்சு. அதெல்லாம் முடியாது, வர வந்து பார்த்துட்டு வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கியாப்பா இந்த 50 ரூபா பெட்ரோல், வறுமை கோட்டுக்கு மேலே இருக்கியா 100 ரூபா பெட்ரோல். சார் நான் என்ன சொல்கிறேன், இயல்பாகவே சொல்கிறேன் சார், ப்ராக்டிக்கலாகவே சொல்கிறேன் சார், பணக்காரன் பென்ஸ் கார் வச்சுருக்கான் சார், அவனுக்கு வண்டி கொடுக்குற மைலேஜ் வேறு, நீங்கள் சொன்னாலும் சொல்லறதுனால அவன் அதிகமாக தான் கன்சியூம் பண்ணிட்டு போகிறான், நடுத்தர வர்க்கத்தினர் அவங்க பைக்குக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க கன்சியூம் பண்ணிக்கிறாங்க. இது இயல்பாகவே நடக்கிற ஒரு விஷயம், நம்ம விதண்டாவாதத்துக்கு 1000 பேசலாம், 5 ரூபா 10 ரூபா குறைக்கிறேன்னு சொல்லி தேர்தல் வாக்குறுதியில் சொல்லிட்டு வந்தவங்க திமுக குறைச்சாங்களா, நீங்கள் வந்து மத்திய அரசாங்கம் ஒரு பெட்ரோலை வாங்கிட்டு வந்து பெட்ரோல் பங்கில் நம்ம கொடுக்குறோம், நம்ம சுமூகமாக போட்டு போயிடுறோம், ஆனால் அதை மத்திய அரசாங்கம் எவ்வளவு ரிஸ்க் எடுத்து வாங்கிட்டு வருதுன்னு நமக்கு தெரியாது. உலக அரசியலில் டாலர் ரேட்டில் யூரோ ரேட்டில் போட்டி போட்டு அந்த பெட்ரோலை வாங்கிட்டு வந்து பெட்ரோல் நேரடியாக பெட்ரோலாக வராது, கச்சா எண்ணெயாக தான் வரும், அதை ப்ராசஸ் பண்ணி இப்போ ரோட்டில் போடுற தார்லேருந்து உதடுக்கு தடுற வாசல் வேசலின்லேருந்து இப்போ எல்லாமே அதில் தான் கிடைக்கும் பை ப்ராடக்ட்ஸாக, அதை ப்ராசஸ் பண்ணி பியூர் பெட்ரோலை கண்டுபிடிச்சி அதை பிரிச்செடுத்து அதை எடுத்துகிட்டு வந்து இப்போ சென்னையில் ஒரு பெட்ரோல் பங்கில் சேர்க்குற வரைக்கும் மத்திய அரசாங்கம் பண்ணுது, அதுக்கு ஒரு 15% 18% மத்திய அரசாங்கம் வரி போடுதுன்னு சொன்னால், அதை வாங்கி அப்படியே மக்கள்கிட்ட கமிஷன் மண்டி வியாபாரி மாதிரி விற்கிற மாநில அரசாங்கம் திமுக அரசு 23% வரைக்கும் வரி போடுது. இதை என்றைக்காவது நம்ம பேசியிருக்கோமா, என்றைக்காவது யோசிச்சிருக்கோமா, என்றைக்காவது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருக்கோமா? நாங்கள் பண்ணி இன்றைக்கி வந்து உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் போர் நடக்குதுன்னு சொன்னால், ரஷ்யா கிட்ட பெட்ரோல் வாங்கக்கூடாதுன்னு சொன்னால், உக்ரைன்கிட்ட வாங்கக்கூடாதுன்னு சொன்னால் பேசி வாங்குறாங்க, உலக அரசியல டீல் பண்ணி கொண்டு வராங்க இங்கே நமக்கு பெட்ரோலில். அப்படியெல்லாம் பண்ணுற மத்திய அரசாங்கம் போடுகிற வரியை விட ஒன்றுமே பண்ணாமல் கமிஷன் மண்டி வியாபாரி மாதிரி வேலை செய்கிற மாநில அரசாங்கம் அதிகமாக வரி போடுகிறது. இப்போ பெட்ரோல் விலையை ஏற்றி வைத்திருப்பது திமுக அரசு, ஸ்டாலின் அரசு. பாண்டிச்சேரியில் போய் பாருங்கள் சார் பெட்ரோல் விலை என்னன்னு. இப்போ நேற்று நான் போய் இப்போ கடலூர்லேருந்து வரேன், இதுக்காகவே பாண்டிச்சேரி போயிட்டு வரேன், டேங்க் ஃபில் பண்ணிட்டு வரேன், ஏன்னா அரசியல் ரீதியாக நிறையா பயணம் பண்ணுறோம், அங்கே போட்டால் நமக்கு ஒரு 500 ரூபா 600 ரூபா 700 ரூபா மீறுதுன்னு சொல்லிட்டு நீங்களே. ஆமா, அப்போ சாமானியமா சார் எவ்வளவு கஷ்டப்படுவாங்க. அதுதான் சார் சொல்றேன், திமுக அரசிட்ட சொல்லுங்க சார், பாண்டிச்சேரி மாதிரி விலையை குறைக்க சொல்லுங்க, பிஜேபி கவர்மெண்ட் எல்லாம் குறைச்சிருக்கீங்க நீங்களும் குறைங்கன்னு சொல்லுங்க. நாங்க சொல்லியிருக்கோம் சார், எங்க சேனல் ஊடகம் நாங்க அந்த மாதிரி கஷ்டப்பட்டு பெட்ரோல் போறதால தான், சம்பாரிச்சு பெட்ரோல் போறதால தான் நாங்க இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். மக்கள் காசு ஊழல் பண்ணி பெட்ரோல் போட்டா எங்களுக்கும் கஷ்டம் தெரியாது. கடைசியா ஒரு கேள்வி வருவோம், மேடைக்கு மேடை ஆளுநர் வந்து சனாதனம் பேசுகிறாரு, தமிழ் பேசுகிறார், ஆனால் பொங்கல் அழைப்புதலில் தமிழும் இல்லை, தமிழ்நாடும் இல்லை, இந்தியில் போட்டிருந்தாங்களா பொங்கல் விழான்னு, தமிழ் மாதம் இல்லை, தமிழக அரசனுடைய இலச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாமக நிறுவனர் ராமதாஸ் ஐயா அவர்கள் இன்னைக்கு ஒரு இது வெளியிட்டிருக்கார், தமிழ்நாட்டில் தமிழும் இல்லைன்னு சொல்லி நடைப்பயணமும் போகிறேன்னு சொல்கிறார். இதை பற்றியான உங்களுடைய, நான் என்ன சொல்கிறேன் சார், இந்திய அரசாங்கத்தில் லட்சணம் இருக்கா, இருக்குது,
பத்திரிகை தமிழில் தானே இருக்குது, பொங்கல் விழான்னு சொல்லிட்டு இருக்கு. இதனால் வரைக்கும் இருந்த கவர்னர் யாராவது தமிழ் இலக்கியங்களையோ திருக்குறளையோ புறநானூற்றையோ இதை பற்றியாவது பேசி நீங்கள் கேள்விப்பட்டுறீங்களா? ஞாபகம் இருக்கா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இருந்த கவர்னர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, பல்ல ஹாஸ்பிட்டலு காலேஜு விழாக்களுக்கு மட்டுமே போவாங்க, வேறு எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, திருக்குறளை படிக்கிறார். திருக்குறள் டிரான்ஸ்லேஷனில் ஜியு போப் வந்து அறம் என்கிற வார்த்தையை விரிச்சுன்னு தப்பாக டிரான்ஸ்லேட் பண்ணுறாருங்கிற அளவுக்கு தமிழை ஆர்வத்தோடு படிக்கிறார், தமிழ் கற்றுக்கிட்டு இருக்கார். நம்ம போய் பேசினா இதுக்காக தான் நீங்கள் அமைச்சிருக்கீங்கன்னு அந்த குற்றச்சாட்டையே வைக்கிறாங்களே. இது எப்படி குற்றச்சாட்டு? ஐபிஎஸ் அதிகாரி சார், ஒரு அரசியலுக்கு ஒரு ஐபிஎஸ் அதிகாரி, ஆட்சிக்கு ஒரு ஐபிஎஸ் அதிகாரி, இன்னொரு ஐபிஎஸ் அதிகாரி அந்த போதைப் பொருள் தடுப்பு சட்டத்துக்கு, அதுக்கு ஒரு ஐபிஎஸ் அதிகாரி, மூணு ஐபிஎஸ் அதிகாரியை பாஜக அரசாங்கம் இந்த அரசாங்கத்துக்கு எதிராக தான் திருப்பி வச்சிருக்கு. இதுக்கு தான் நீங்க அமைச்சிருக்கீங்க, தமிழை வளர்க்கணும், தமிழ் இது பண்றீங்க. ஆனா தமிழ்ல வந்து பொங்கலுக்கு வந்து வராது, காமராஜர் பேர் சொல்ல மாட்டாரு, பெரியார் பேர் சொல்லல, உங்க பேரெல்லாம் சொல்லல அப்படின்ற அந்த குற்றச்சாட்டை வைக்கிறாங்கல்ல. அம்பேத்கர் பேர் சட்டம் எதை அம்பேத்கர் பேரையே சொல்லல, இந்த குற்றச்சாட்டையும் வைக்கிறாங்க. நான் முதல்ல முதல்ல இதை முடிச்சிருக்க மாட்டேங்க, அடுத்து இதுக்கு வராங்க, வந்துடுவேன், கவலைப்படாதீங்க. தமிழ் தமிழ் படிக்கிறாரு, தமிழ் பேசுறாரு, தமிழ் இலக்கியங்களை திருக்குறளை பேசுறாரு. பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ் ஆர்வம் இருக்கிறவங்க, தமிழ் ரத்தம் ஓடுறவங்க, தமிழச்சியின் மார்பில் பால் குடித்தவர்கள், தமிழ் அல்லாத பிற மொழி பேசுபவர்கள் தமிழ் பேசும்போது சந்தோஷப்படுவாங்க சார். உண்மையான தமிழர்களுக்கு இந்த உணர்வு இருக்கும். நம்ம மொழியை ஒருத்தர் வெளியில் வெளிமொழிக்காரர் ஒருத்தர் கற்றுக்கிட்டு பேசும்பொழுது நமக்கு சந்தோஷமாக இருக்கும். அந்த சந்தோஷம் திமுகவுக்கு இல்லை. ஏன் இல்லை? ஏன்னா இவங்க தமிழ் விரோதிகள். ஏன் இல்லை? ஏன்னா இவங்க தமிழ் துரோகிகள். ஏன் இல்லை? ஏன்னா இவங்க தமிழ் அழிக்கிறதுக்காகவே கட்சி நடத்துகிறவங்க. நீங்கள் சொல்கிறீங்க தமிழ் ஆர்வத்தை சொல்லிட்டு ஈவ ராமசாமி பேரை குறிப்பிடலைன்னு சொல்கிறீங்க. தமிழ் ஆர்வம் இருக்கிறவங்க யாராவது ஈவ ராமசாமி பேரை சொல்லுவாங்களா? தமிழ் மொழியை அழிக்கணுன்றதான் என்னோடய வாழ்நாள் லட்சியம்னு பேசினவர், செயல்பட்டவர், வாழ்ந்தவர் ஈவ ராமசாமி. தமிழ் எழுத்துக்கள் எல்லாம் அழிச்சிட்டு ஆங்கில எழுத்துக்களை பயன்படுத்தி தமிழ் எழுதுங்கன்னு சொன்னவர். ஆச்சுங்களா? இப்போ நீங்கள் சொல்கிறீங்க அண்ணல் அம்பேத்கர் பெயர் வரேன், அண்ணல் அம்பேத்கர் பெயரையும் பெருந்தலைவர் காமராஜர் பெயரையும் பயன்படுத்தலை அப்படின்றீங்க. அது என்னன்னா, உங்களுக்கு ஒரு எழுதி கொடுக்குறாங்க, அதில் என்ன சொல்லியிருக்குன்னா, ஈவ ராமசாமி, கருணாநிதி, பெருந்தலைவர் காமராஜர், அண்ணல் அம்பேத்கர் இவங்க பெயரெல்லாம் போட்டு இவர்களது வழியில் திராவிட மாடல் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு அவர் சொல்கிறார். இந்த திராவிட மாடல் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற வரி தேவையில்லாத ஒரு வரியாக ஆளுநர் அவர்களுக்கு படுது. அப்போ என்ன பண்ணுறாரு, திராவிட மாடல் ஆட்சி நடந்துகிட்டு இருக்குன்றத தூக்குறார். தூக்கிறாரா? ஈவ ராமசாமி பேரையும் முடிச்சுக்கிறேன். நீங்கள் பார்த்துட்டீங்க, உங்கள் டிவி புதுசாக பார்க்குறவங்க தெரியணும்ல, அண்ணல் அம்பேத்கர் பெயரையும் பெருந்தலைவர் காமராஜர் பேரையும் மட்டும் வச்சுட்டு மற்றதெல்லாம் தூக்கினா அது ரெண்டு மீனிங் இருக்காது. மீனிங் அதனால அந்த வரியை முழுசா தூக்கிட்டேன். இவங்க பேரெல்லாம் சொல்லிட்டு உங்களுக்கு பெரியார் வந்து சரி, அவர் வந்து இல்லை, அண்ணா முதல்வராக இருந்திருக்கார், கலைஞர் முதல்வராக இருந்திருக்கார், காமராஜர் முதல்வராக இருந்திருக்கார், சட்டம் மேதை அம்பேத்கர் பேரை சொல்லிருக்கலாம், சொல்லிட்டு திராவிட மாடல் பிடிக்கல, ஓகே திமுக அரசாங்கம் நடந்திருக்குன்றது அப்படி சொல்லிருக்கலாம்ல. அப்படிலாம் நீங்க சொல்றீங்க. நீங்க என்ன, நான் சொல்றதே ஆளுநர் கேட்க வேணாம். இப்ப நீங்க அதான் சொன்னீங்க, இதெல்லாம் இல்லைன்னு விட்டுருக்காரு, நீங்களும் அனுமானம் பண்ற மாதிரி நானும் ஒரு அனுமானமா சொல்றேன், அவ்வளவுதான். நான் என்ன சொல்றேன் சார், இப்படி பண்ணிருக்கலாம் அப்படி பண்ணிருக்கலாம் சொல்லிட்டே இருந்தோம் வைங்களா, நம்ம எப்படி ஒன்றும் சொல்லிக்கலாம் சார். நீங்க சொன்னதுனாலதான் நான் இதை சொல்றேன், இல்லைனா நான் சொல்லி என்ன சொல்றேன், நீங்க பேசிருக்கீங்க ஒரு பெட்டியில சார், நல்லா தூக்குனா அது வந்து ஆளுநருக்கு பிடிக்கல, தூக்கிட்டாங்கன்னு நீங்க சொல்லிருந்தீங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க சார். ஆளுநர் இதனாலதான் தூக்குனாரு நீங்க பேட்டியில சொன்னதுனால நான் சொல்றேன், அதுதான் முதலமைச்சரா இருந்திருக்காங்க, இவர சொல்லிருக்கலாம், பெரியார விட்டது வந்து காரணமா. முடிங்களா, அப்படியே பேசிட்டே இருந்தா புரியாது. நீங்க கேள்வியை முடிங்க, கேள்வி நீங்க சொல்லுங்க. நீங்க என்ன சொல்றீங்கன்னா, திராவிட மாடல் அரசு நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்றது பிடிக்கலன்னா திமுக அரசு நடந்து கொண்டிருக்கிறதுன்னு மாத்திருக்கலாம்னு சொல்றீங்க. நாங்க சொல்றது அது கிடையாது, அண்ணல் அம்பேத்கர் வழியில் இந்த அரசு நடக்கவில்லை. நாங்க எதுக்கு அதை சொல்லணும்? காமராஜர் அவர்கள் வழியில் இந்த அரசு நடக்கவில்லை, நாங்க ஏன் சொல்லணும்? இப்ப புரியுதா? இந்த அரசு அண்ணல் அம்பேத்கர் வழியிலும், இந்த அரசு பெருந்தலைவர் காமராஜர் வழியிலும் நடக்கவில்லை, அதனால் அவர்கள் இருவரது பெயரும் சொல்லப்படவில்லை. போதுமா? நம்ம பாமக ராமதாஸ் அவருக்கு பதில் சொல்லிட்டேன் சார். சார், சட்டசபையில் ஆளுநர் இருக்கு, அவங்களும் தான் ஆபோஸ் கூட்டணியில் தான், உங்கள் கூட்டணியில் தான் பாமகவும் இருக்காங்க, அப்படிதான் அவங்களுக்கு ஆதரவாக தான் அவங்களும் பேச. நான் என்ன சொல்கிறேன் சார், திமுகவுக்கு ஆதரவாக தான் அவங்களும் வெளியே வந்து அவர் வந்து இன்னொன்று சொல்ல போனால், டாக்டர் ராமதாஸ் அவர்கள் வந்து இன்னொன்று சொல்லியிருக்கார், சட்டசபை மரபை வந்து ஆளுநர் அவர்கள் மீறியதாக அபாண்டமாக பேசியிருக்கிறார். சட்டசபை மரபை தாண்டி அரசியலமைப்பு சட்ட ஷரத்துக்களை ஸ்டாலின் அவர்கள் மீறியிருக்கிறார். ஒரு அரசியலில் இத்தனை வருடங்களாக பயணிக்கிற ஒரு தலைவர், அரசியலமைப்பு சட்ட விதிகளை அண்ணல் அம்பேத்கரை நாங்கள் போற்றுவதாக சொல்லிக் கொள்ளுகிற ஒரு கட்சி பாமக,
அரசியலமைப்பு சட்ட ஷரத்துக்களை மீறி இருக்கிற ஒரு முதலமைச்சரை பார்த்து கேள்வி எழுப்பாமல் இவர் வந்து மரபுகளை மீறிட்டார்னு சொல்லி இல்லாத ஒரு குற்றச்சாட்டு. மரபுகளை மீறி இருப்பதும் திமுக தான். ஆளுநர் உரைக்கு பிறகு மரபுபடி முதலமைச்சர் பேசியிருக்க கூடாது, அந்த விதத்திலையும் மீறி இருப்பது ஸ்டாலின் அவர்கள் தான். அதை பற்றி பேசாமல் இவர் வந்து ஆளுநரை பற்றி இவர் பேசிக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அந்த வாதம் அடிப்படையற்ற ஒரு வாதமாகத்தான் எனக்கு தெரிகிறது.